வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா ராகப்ரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். பினாமி பெயரில் சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஏடிஎம்களிலும் வங்கிகளிலும் அலைமோதும் மக்கள் கூட்டம், போதுமான பணம் இல்லாததால் கடும் அவதி. செல்லாது அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம், அரசியலாக்க வேண்டாம் என மத்திய அரசு கோரிக்கை. தமிழக கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை, சென்னை வானிலை மையம் தகவல். பினாமி பெயரில் சொத்து சேர்த்துள்ளவர்களுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்த பிரதமர் மோடி, இந்தியாவில் உள்ள ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் காக்க வேண்டிய பொறுப்பு தமது அரசுக்கு உள்ளதாக தெரிவித்தார். கோவா மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி, கோவா கிரீன்ஃபீல்ட் விமான நிலைய திட்டம் மற்றும் டியூ மின்னணு நகரம் ஆகிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். பின்னர் பேசிய மோடி, கருப்பு பண நோய் இந்தியாவை 70 ஆண்டுகளாக பிடித்துள்ளதாகவும், கடந்த 17 மாதங்களாக அந்த நோய்க்கு சரியான சிகிச்சை அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் பல ஆண்டுகளாக நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அரசு கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என தெரிவித்தார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாம் பாடுபட்டு வருவதாக பிரதமர் மோடி கூறினார். ஊழல்வாதிகள் சட்டவிரோதமாக சேர்த்து வைத்துள்ள சொத்துக்களை கண்டறியும் பணி தொடரும் என மோடி தெரிவித்தார். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றவும் அன்றாட செலவுக்கு பணம் எடுக்கவும் வங்கி கிளைகளிலும் ஏடிஎம்களிலும் இன்று 4வது நாளாக மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. பல்வேறு ஏடிஎம்களிலும் பணம் இல்லாததாலும், வங்கி கிளைகளில் குறைவான பணம் தரப்படுவதாலும் மக்கள் கூட்டம் செய்வதறியாது திகைத்து நிற்கிறது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். கடந்த 4 நாட்களாகவே பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கிற அந்த பழைய நோட்டுகளை வந்து மாற்றிக்கொள்வதற்காக தொடர்ந்து வங்கியிலும் அஞ்சல் துறை அலுவலகத்திற்கும் சென்று வருகின்றனர். ஆனால் இதுவரை அவர்களுக்கு முழுமையான அந்த தொகையை பெறப்படாத காரணத்தால் வந்து தொடர்ந்து அவர்கள் துன்பத்திற்கு ஆளாய் வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைத்து வங்கிகளும், குறிப்பாக அனைத்து ஏடிஎம்களும் வரிசையில் நின்று இந்த பணம் எடுத்ததற்காக அவர்கள் வரிசையில் நின்று காத்திருந்திருக்கிறனர். ஆனால் சென்னையில் உள்ள பெரும்பாலும் ஏடிஎம்கள் வந்து பணம் இல்லை, அதே போல் வங்கிகள் ஏடிஎம் வந்து சரி செய்யவில்லை என்ற பல்வேறு காரணத்தால் அவர்கள் வந்து இன்று ஏடிஎம்களில் பணம் எடுக்காத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காலையிலிருந்து வரிசையாக நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் ஒன்று ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பி செல்கின்றனர். மீண்டும் அவர்கள் வந்து இந்த வங்கிக்கும் அதே போல் இந்த அஞ்சல் துறை அலுவலகத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அங்கே சென்றாலும் கூட குறைந்த அளவிலே, அதாவது ஒவ்வொரு வங்கியிலும் 5 லட்சம் 6 லட்சம் அளவிலேயே வந்து இந்த தொகை இருப்பதால் அங்கும் கூட அனைவர் வரக்கூடிய அனைவர்களுக்குமே இந்த தொகை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து பொதுமக்கள் வந்து பெரும் துன்பத்திற்கு ஆளாய்வருகிறார்கள். அது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து காலையில் சுமார் 8 மணியில் அளவிலிருந்து அவர்கள் வந்து வங்கி வெளியே நின்று வரிசையில் நின்று காத்து வருகின்றனர். இங்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு குறைந்த, அதாவது 2-3 மணி நேரங்களிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய தொகை வந்து காலியாவதால் பின்னால் வரிசையில் நின்று வரக்கூடியவர்களுக்கு அந்த உரிய தொகை வந்து வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே அனைத்து ஏடிஎம்லேயே வந்து இந்த பணம் இல்லாத காரணத்தால் வந்து அவர்கள் இந்த வங்கி மூலம் வந்தாலும் கூட அதற்கான அந்த 4000 ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கூட பொதுமக்கள் வாங்குவதற்கான பணம் இல்லாத காரணத்தால் அவர்கள் வந்து பெரும் அவதியில் ஆளாகி வருகின்றனர். ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பணம் எடுக்கிறதுக்கு, வந்தால் ஒவ்வொருத்தரும் கியூவில் நிற்கிறது, பணம் தீர்ந்து போகுது, இப்படியே ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இன்றைக்கி ஊருக்கு போகிறோம், கோயம்புத்தூருக்கு போகிற நேரத்தில் பார்த்தா பணம் கையில் பணம் இல்லை, வெறும் டிக்கெட் மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஒரு கை செலவுக்கு தான் செலவுக்கு கூட காசு இல்லாமல் நிற்கிறோம். இது இப்போ இங்கே உள்ளார ஆகும்னா நின்றோம், கிட்ட வரும்போது பார்த்தா கேஷு தீர்ந்துடுச்சுன்றாங்க. இப்போ பொதுமக்கள் வந்து காலையிலேருந்தே வெயிட் பண்ணுறாங்க க்யூவில் டினாமினேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டைமிங்க்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் பிஃபோராக வந்து பப்ளிக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருக்கும். ஓர் ஹவர் ஏடிஎம்லாம், ஒரு சில ஏடிஎம்லாம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பப்ளிக் வந்து ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. தேர் சஃபரிங் லாட் டு எக்ஸ்சேஞ்ச் மணி. தன்னாலாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி பண்ணியிருந்தாக்கா எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் வேலை ஈஸியாக இருக்கும். நாங்கள் உள்ளே போய் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிச்சு, நீ முன்னாடி நான் பின்னாடி முள்ளு தண்டி வராது, பேனாக எடுத்து இதுக்குள்ளே அவ இது ஒத்த கொத்த ஷேக் ஆகுதுனாக்க ஃபில்லப் பண்ணுறது ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் மாதிரி இவள் கொஞ்சம் குறைச்சிருந்தாக்கா எங்களுக்கும் நல்லதாக இருக்கும், அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஏடிஎம் ஏடிஎம்மாக போயின்னு இருக்கோம், காசு இல்லை, வீட்டில் கை செலவு கூட காசு கிடையாது. பேங்க்கில் காலையில் வந்து நின்றுட்டு இருந்தோம், இப்போ தான் முடிஞ்சிச்சு, காசு எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா போயிட்டு பண்ணணும். இது எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். மேலும் இங்கு வரக்கூடிய நாட்களாவது இதற்கான உரிய தொகை வங்கிகளிடம் வந்து உரிய தொகை வந்து கொடுக்க வேண்டும் என்றும், அதன் மூலம் தங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு வந்து உரிய இந்த கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் இதற்கான ஒரு நடவடிக்கை வந்து அரசு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதே
பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக நுங்கம்பாக்கலந்து ஒளிப்பதிவாளர் பிரதீபுடன் பிரகாஷ். 500,000 ரூபாய்களை மாற்றுவதற்காக சென்னையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கி முன்னதாக ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணம் பெற்று வருகின்றனர். விடுமுறை நாளான இன்று வழக்கத்திற்கு அதிகமான கூட்டம் இருப்பதால் பல மணி நேரம் காத்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். செல்லாத பழைய 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக சென்னை ரிசர்வ் வங்கி வாயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது காத்து கிடக்கின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான மக்கள் கூட்டம் ரிசர்வ் வங்கி வாயிலில் காணப்படுகிறது. இதனிடையே 4,000 ரூபாய் மட்டும் மாற்றுவதற்காக நீண்ட வரிசையில் வெயிலில் காத்து கிடப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எங்களுக்கு மற்ற டைம்லாம் வந்து ஒர்க்குனால எங்களால் வர முடியல. இன்றைக்கி சண்டே தான் வந்துடும். சண்டே பார்த்தீங்கன்னா பிஃபோர் காலையில் 8:00 வந்து நிற்கிறோம். 8:00 நின்னால் தான் எங்கள் கிட்ட வரத்துக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. 4,000 தான் தருவோம்னு சொல்கிறாங்க. 4,000 எங்களுக்கு போதுமானதாக இல்லை. மீதி 6,000 வந்து நாங்கள் வேலையை லீவ் போட்டு தான் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேலரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த வந்து செல்லாதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் நடைமுறை வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஒரு 500 ரூபாய் 1,000 ரூபாய் வெளியில் எங்கேயுமே மாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஒரு பால் வாங்க முடியல, கீழே இறங்கி கூட பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து இங்கே நிற்கிறோம். இன்னும் நாங்கள் இன்னும் உள்ளே என்ட்ரி ஆகலை. சீக்கிரமாக எல்லா ஜனங்களுக்கும் சேர்ற மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏடிஎம்ல காசு எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதனிடையே சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் ஏடிஎம் மையங்கள் செயல்படாத நிலையில் ஏடிஎம் சேவையை துரிதப்படுத்தவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ரிசர்வ் வங்கி வாயிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் கோபிநாத். 500 ரூபாய் மற்றும் 1,000 ரூபாய் தாள்களை செல்லாது என அறிவித்த மத்திய அரசின் நடவடிக்கையால் நாடு முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபற்றி நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப் போவதாக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை இம்மாதம் 16 முதல் டிசம்பர் 16 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரின் பொழுது புதிதாக 9 சட்ட முன்வரைவுகளை மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இவற்றில் 3 சட்ட முன்வரைவுகள் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட தொடர்பானதாகும். மற்றவை வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்ட முன்வரைவு, IIM திருத்த சட்ட முன்வரைவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட சட்ட முன்வரைவுகளாகும். இம்மாதம் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மொத்தம் 22 அமர்வுகளை கொண்டதாகும் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கூட்டத்தொடர் துவங்க இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் 500, 1,000 ரூபாய் தாள்களை மத்திய அரசு திரும்ப பெற்ற விவகாரத்தை பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் கிளப்ப காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. இதனால் இந்த கூட்டத்தொடரிலும் அமளி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. The government did not do anything to minimize the sufferings of the people. The average people in this country, common man, daily wage earners, and all these people, they are suffering like anything. So many marriages were cancelled. That is what is reported today. While supporting the action against black money, we believe that this is not going to stop black money and legitimate currency note, which is with the people. That is why the opposition parties are making this reaction. கருப்பு பண புழக்கத்தை ஒழிக்க மேற்கொண்ட நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க கூடாது என மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மிகவும் அத்தியாவசியமானது என்று கூறினார். மக்களின் பிரச்சினைகளை அரசு புரிந்து கொண்டுள்ளது என்றும், இதை தவிர அரசுக்கு வேறு வழியில்லை என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். पार्लियामेंट में जो चीज़ मुद्दा उठाएंगे तो सरकार की ओर से उसका जवाब देना वो तो पार्लियामेंट का विषय है, वो अभी मैं नहीं कह सकता हूँ. लेकिन जो टेरर फंडिंग लेकर के आतंकवाद को बढ़ावा देने के लिए जो भी पीछे से पर्दे के पीछे काम होता है, देश को मजबूत करने के लिए सब सरकार के साथ देना चाहिए. புதிய ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க குரல் எழுப்பப்படும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 3 மாநில சிறப்பு மாநாட்டை தொடக்கி வைத்த சீதாராம் யெச்சூரி, நெல்லை சந்திப்பில் உள்ள மகாகவி பாரதியார் படித்த மதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று பார்வையிட்டார். பாரதியார் படித்த வகுப்பறை பராமரிக்கப்பட்டு வருவதற்கு பள்ளி நிர்வாகத்தை அவர் பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சீதாராம் யெச்சூரி, 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த அறிவிப்பு கருப்பு பணத்தை வெளிக்கொண்டுவர உதவாது என கூறிய அவர், வரும் டிசம்பர் 30 வரை இந்த பணத்தை அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
We think the government is undertaking this task without any preparation whatsoever. And this is putting crores and crores of Indian people who live on cash transactions every day, legitimate cash transactions. There are thousands, more than 40,000 trucks that are stranded on the highways. வடகிழக்கு பருவமழை வலுப்பெற்றுள்ளதாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்களில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளதாகவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை நகரை பொறுத்தவரை மிதமான மழை பெய்யும் என பாலச்சந்திரன் தெரிவித்தார். 4 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நன்னிலத்தில் 80 மில்லிமீட்டர் மழையும் சென்னை மீனம்பாக்கம், நாங்குநேரி, மரக்காணம், காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட இடங்களில் தலா 30 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக வலுகுடைந்து காணப்பட்ட வடகிழக்கு பருவமழை தற்பொழுது வலுப்பெற தூங்கியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் ஓரிரு முறை மிதமான மழை பெய்யும். பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் வணிகம் பாதிப்பு, மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னை விமான நிலையம் சென்ற திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திருச்சி செல்ல துரைமுருகன் இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். அங்கு திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் விமான நிலையத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். திருநெல்வேலியில் வரும் டிசம்பர் 3 அணுசக்தி எதிரான கூட்டமைப்பு மாநாடு நடத்தப்படும் என பசுமை தமிழகம் கட்சித் தலைவர் உதயகுமாரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் அணுசக்திக்கு எதிரான இளையோர் அமைப்பு தொடக்க விழா நடைபெற்றது. அணுசக்தி பாதிப்புகள் குறித்த கருத்தரங்கில் பசுமை தமிழகம் கட்சித் தலைவர் சுப உதயகுமாரன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அணுசக்தி கேடுகள் குறித்து தொடர்ந்து மக்களை சந்தித்து விளக்க உள்ளதாக தெரிவித்தார். திருநெல்வேலியில் வரும் டிசம்பர் 3 அணுசக்திக்கு எதிரான கூட்டமைப்பு மாநாடு நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி அவர்கள் அண்மையிலே ஜப்பானுக்கு சென்று மிகவும் ஆபத்தான, நிரூபிக்கப்படாத அணு உலைகளை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் நடக்கிற அணுசக்திக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை மதிக்காமல் அணு உலை சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மக்களை இருட்டுக்குள்ளே வைத்து இந்த அணுசக்தி துறை வேலை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு ஈரோடு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வங்கிக் கிளைகள் மற்றும் அஞ்சலகங்கள் மூலம் மாற்றுவதற்கு மக்கள் கடந்த 4 நாட்களாக காத்திருக்கின்றனர். ஈரோடு தலைமை அஞ்சலகத்தில் வங்கியிலிருந்து ரூபாய் தாள்கள் வராததால் நேற்று திரும்பிச் சென்றவர்கள் இன்றாவது பணம் கிடைக்குமா என்று காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஈரோடு வந்திருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அஞ்சல் நிலையங்களில் காத்திருக்கின்றனர். பல்வேறு ஏடிஎம்களிலும் பணம் நிரப்பப்படாத நிலையில் வாடிக்கையாளர்கள் மிகுந்த கவலையுடன் காத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று வந்து நின்றுவிட்டு காசு அங்கே பக்கத்தில் போய் காசு இல்லைன்னுட்டாங்க. இப்போ வேலை செய்கிற பக்கம் அந்த நோடு தான் கொடுக்குறேங்கிறாங்க. அந்த நோடு தான் கொடுப்பேன், நீ இப்போ வேலை செஞ்சாலும் செய்யலாம் இப்போ போங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதை தான் வாங்கிட்டு வந்து இப்போ மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்குறோம். இன்றைக்கும் மாற்ற முடியுமா என்னென்னு தெரியல. போனால் தானே தெரியும். நேற்று மாதிரியே போக சொல்லிட்டு கிட்ட போன நோட்டு போக சொல்கிறாங்க, இன்னும் அதுவும் தெரியல. இப்போ பண்ண நாள் பழைய சிக்கலாக இருக்குது. பழையபடி இந்த நோட்டு விட்டாங்கன்னா பரவாயில்ல. இந்த நோட்டு வந்து பழைய பல டென்ஷனாக இருக்குது. அவசர செலவும் பண்ண முடியல. 2000 ரூபா கொடுத்தா எங்கே போய் வாங்குறது மாற்றுறது? இதுக்கொசரம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி எவ்வளோ டென்ஷனு.
கொலை போட்டு போட்டு ஒரு நாளுக்கு கொலைப்போ போச்சு. இங்கே வந்தால் பணம் இல்லைங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? பணம் மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். நேற்று வந்தோம், மாற்ற முடியல, கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்திருக்கோம். நம்மளோட அத்தியாவசிய செலவுலாம் ஒன்றுமே நடக்கலை நேற்றுலாம். அது நம்ம மாற்றினா தான் அந்த அத்தியாவசியான செலவுகள் நடக்கும். இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு நல்ல ஒரு திட்டம் இது. இது ஒரு 10 நாளைக்கு பொதுமக்களுக்கு இது இடஞ்சூறாக தான் இருக்கும். அது 10 நாள் முடிஞ்சாலும் சாதாரணமாக ஏழைகளுக்கு எல்லாமே இது சரியாயிடும். காஞ்சிபுரத்தில் வங்கிகளில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணப்பரிமாற்றம் செய்ய முடியாததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு பிறகு அவற்றை மாற்றிக்கொள்ள மக்கள் வங்கிகளின் முன் குவிந்து வருகின்றனர். விடுமுறை நாளிலும் வங்கிகள் செயல்பட்டு வரும் நிலையில் சில வங்கிகளில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கணினிகள் இயங்கவில்லை. இதனால் பணப்பரிமாற்றம் முற்றிலும் முடங்கியது. இதன் காரணமாக மக்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அன்றாட வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. இதேமாரி அவஸ்தை இருந்தால் எப்படி தான் மக்கள் அன்றாட வாழ்க்கை செலவுக்கே துட்டு இல்லாத அவஸ்தைப்படுறாங்க? என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நிலைமை மோசமே ஆகுது. ஜனங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஐயா, காலையில் ஒருத்தர் மயக்க அடித்து விழுந்துட்டார். சர்வே ப்ராப்ளம் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி எல்லாம் அப்படி 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 எந்த வேலையும் செய்த அளவுக்கு அப்படி நிற்குதுங்க ஜனங்க. நம்பி வரணும். ஏடிஎம் மிஷினும் ப்ராப்ளம் ஆகுதுன்றாங்க. பேங்க் இப்படி பிரச்சனைன்றாங்க. என்னன்னு தெரியல. அதனால் நின்று நின்று பார்த்தா நாங்கள் போயிட்டு மட்டும் நாளைக்கு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். மதிப்பிழந்த 500, 1000 ரூபாய் தாள்களை கொடுத்து புதிய ரூபாய் தாள்களை வங்கியில் மாற்றிக்கொள்ள 4வது நாளாக மக்கள் குவிந்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் அனைத்தும் 4வது நாளாக பயன்பாட்டிற்கு வராததால் மக்கள் வங்கிகளை நாடி சென்று வருகின்றனர். வணிகர்கள், விவசாயி, இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கிகளிலும் பணம் செலுத்தும் இயந்திரங்கள் இயங்காததால் பணத்தை வரவு வைக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தா மிஷின் ஒர்க் ஆகல. 49,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அந்த மிஷின் சுத்தமாக ஒர்க் ஆகல. ஒரு அன்றாட செலவு கூட கையில் காசு இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தனியார் விடுதியில் போதைப் பொருளை பயன்படுத்திய 2 மாணவர்கள் பலியாகினர். ஆபத்தான நிலையில் 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த மாணவர்கள் 13 பேர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர். வட்டக்கானல் செல்லும் வழியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் தாமஸ், ஜிபின் ஆகிய 2 பேர் பலியாகினர். அனில், மெல்வின், மினு ஆகிய 3 பேர் ஆபத்தான நிலையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி காண விலக்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுபற்றி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் அருகே காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட லாரி ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை செய்தது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே உள்ள பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் சாலையை கடக்க முயன்றபொழுது லாரி மோதிய விபத்தில் பலியானார். அதுபற்றி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சுந்தரராஜன் என்பவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அவர் இன்று காலை 5:30 மணிக்கு தான் அணிந்திருந்த லுங்கியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது உடலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் காரை கொலக்காநத்தம் பகுதியை தொன்மை வாய்ந்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் காரை கொலக்காநத்தம் பகுதி சுமார் 110 ஆண்டுகளுக்கு முன்பு கடலாக இருந்ததற்கான ஆதாரங்கள் தொல்லியல் ஆய்வாளர்களை வெளியிட்டுள்ளனர். தொன்மை வாய்ந்த பகுதிகளில் ஒன்றாக பெரம்பலூர் மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. இங்கு சாத்தனூர் கல்மரம், விலங்கினங்கள், தாவரங்களின் படிமங்கள் இங்கு காணப்படுகின்றன. கடந்த ஆண்டு புவியியல் ஆய்வு நிறுவனம் தொன்மைமிக்க பகுதியாக இதனை அறிவித்துள்ளது. எனவே இந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என தனியார் அமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொல்லியல் ஆய்வாளர்கள் நவீன கருவிகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதியின் பெருமைகளை உலகறிய செய்ய வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 110 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள் உலக அளவில் வெகு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது. இப்போ உலகம் தோன்றியதை ஆய்வு செய்யணும்னா அந்த காலத்தில் என்ன உயிர்கள் ஆய்வு செய்யணும்னா இந்த பகுதியிலிருந்தான் நம்ம ஆய்வை தொடங்க வேண்டும். இந்த வட்டாரமே புவியியல் தொன்மைமிக்க பகுதிக்கான அடையாளத்தோடு இதை வெளிக்கொண்டு வர நடவடிக்கைகளை உடனடியாக இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். இது வந்து இயற்கையிலே வாழ்ந்த உயிரினங்கள் பற்றினது. இது நம்மள மனுஷனாலே வந்து திரும்பி இதை வந்து நம்ம உருவாக்க முடியாது. இது இயற்கையான கொடுத்த வளம் இது. ஸோ அதை பாதுகாக்கிறது நம்ம இங்கே இந்த காரை மக்களுடைய கடமை. எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், தெரியணும்.
ஸோ இங்கேருந்து இந்தமாரி இருக்குது, கடல் இந்த ஏரியாவில் இருந்திருக்கு, இங்கே இத்தனை உயிரினங்கள்லாம் வாழ்ந்ததான அறிகுறிலாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து படிக்கிற மாணவர்களும் இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இது பெரிய உதவியாக இருக்கும். தூத்துக்குடி நகருக்கு முதல் முறையாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்த க்ரூஸ் பெர்னாந்தின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு மாரத்தானில் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி நகரத்திற்கு முதன் முதலாக 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளநாடு தாமிரபரணி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் குடித்தண்ணீர் கொண்டு வந்தவர் க்ரூஸ் பெர்னாந்தஸ். இவரது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக குடிநீர் பாதுகாப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தியும் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை உதவி காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் திருநெல்வேலி செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர் தம்பான் முதலிடத்தை பிடித்தார். தூத்துக்குடி மக்களால் மாநகர தந்தை என்று அழைக்கப்படுகிற ராபுதூர் குருஸ்பனாந்தனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு குடிநீர் பாதுகாப்பை வலியுறுத்தியும் மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தியும் இந்த மாபெரும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. குருஸ்பனாந்த் அவர்கள் பிறந்தநாளை தூத்துக்குடி தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கிறோம். வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ள காரணத்தால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை பரவலாக மழை பெய்தது. சென்னையில் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அடையாறு, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதுபோல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போதிய நீரின்றி பயிர்கள் வாடிய நிலையில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், தலை ஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நீரின்றி பயிர்கள் வாடி வரும் நிலையில் தற்போது பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் மழை தொடர்ந்தால் பயிர்களை காப்பாற்ற இயலும் என தெரிவித்தனர். கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான குலசேகரம், பேச்சிப்பாறை, திருவட்டார், ஆரல்வாய்மொழி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பி தண்ணீர் தட்டுப்பாடு குறைய வாய்ப்புள்ளதாகவும் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இதமான தட்பவெப்பநிலை நிலவி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் பரவாயில்ல மழை பெய்துட்டு இருக்கு. குறிப்பாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, ஆர்லாய்மொழி, தோவாள சைடெலாம் கொஞ்சம் நல்லா மழை பெய்துட்டு இருக்கு. நம்ம விவசாயத்துக்கும் நம்ம குடிதண்ணிக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு வந்து நார்வலையும் லேசான சார்லையும் அடிச்சிருக்கு. நேற்று நைட்டு நல்லா மழை பெய்துருக்கு. அதனால் தண்ணி தட்டுப்பாடெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் போட்டி. இந்தியா வெற்றி பெற 310 ரன்கள் இலக்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக் நாட்டின் மோசூல் நகரை ஐஎஸ் படையினரிடமிருந்து மீட்கும் வகையில் முன்னேறி செல்லும் ராணுவத்தினர் அதன் அருகே உள்ள சலான் நகரை மீட்பதற்காக முனைப்புடன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈராக்கின் மோசூல் நகரை மீட்க கடந்த 10 நாட்களாக முனைப்புடன் சண்டையிட்டு வரும் ராணுவ படையினர் 3 திசைகள் வழியாக அந்த நகருக்குள் நுழைய வியூகம் வகுத்துள்ளனர். செல்லும் வழியில் பல நகரங்களை மீண்டும் கைப்பற்றி வரும் ஈராக் ராணுவத்தினர் முக்கிய பகுதியான ஹமம் அல் அலில் நகரத்தை தீவிரவாதிகளிடமிருந்து மீட்டுள்ளனர். அல் ஜகைரா, அல் தரீர் உள்ளிட்ட பகுதிகளையும் மீட்டுள்ள ராணுவ படையினர் மோசூல் நகருக்கு அண்மையில் உள்ள சலான் நகரை கைப்பற்றும் வகையில் முனைப்புடன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈராக் நாட்டின் பல பகுதிகளில் மனித வெடிகுண்டுகளாக மாறி ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்தி வரும் தாக்குதல்களால் வாகனங்கள் மற்றும் கட்டடங்கள் தீப்பற்றி எரிகின்றன. இதன் காரணமாக பல பகுதிகளிலும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 310 ரன்களை இலக்காக இங்கிலாந்து அணி நிர்ணயித்துள்ளது.
இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் கடந்த புதன்கிழமை தொடங்கியது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 537 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 488 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 49 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாட தொடங்கிய இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 114 ரன்கள் எடுத்திருந்தது. போட்டியின் கடைசி நாளான இன்று தொடர்ந்து விளையாடி இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 260 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இதையடுத்து 310 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியுள்ளது. சற்று முன்வரை இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. They're very keen to see how he goes. He's found the gap. Good welcome this for... மீண்டும் தலைப்புச் செய்திகள். பினாமி பெயரில் சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கை பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஏடிஎம்களிலும் வங்கிகளிலும் அலைமோதும் மக்கள் கூட்டம், போதுமான பணம் இல்லாததால் கடும் அவதி. செல்லாத அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம், அரசியலாக்க வேண்டாம் என மத்திய அரசு கோரிக்கை. தமிழக கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை, சென்னை வானிலை மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.